ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ இருந்திருக்கும். அந்த ஷார்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்திலேயே 46% மக்களுக்கு, அதாவது கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் இதுக்கு அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன், அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாழவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபோனுக்கு வந்து அடிக்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து அவ்வளோ அடிக்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம லாக்டவுன்லேயே, லாக்டவுன் டைம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் இல்லாமல் நம்மளாலே இருக்க முடியாது. இப்போ கொஞ்சம் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபோனை மறந்து கொஞ்சம் இருக்கும் நம்ம. அப்போவும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து மறந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி லாக்டவுன் டைமில் நம்ம வந்து இருந்தோமா, ஆனால் வந்து ரெகுலர் லைஃப்லேயே நான் ஃபோன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எனக்கு நான் வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எந்த அளவு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் அடிக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தரலாம் வாங்க. ஏன் என்னால் ஃபோன் இல்லாமல் வாழ, என்னால்னா என்னால் இல்லைங்க, மற்றவங்க மக்கள்னால, நம்ம உலகத்திலே மக்கள்னால ஏன் என்னால் ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணம் இருக்குதுங்க. அதில் ஒரு 5 காரணம் வந்து நான் பார்த்திங்கன்னா பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுவேன் ஆன்லைனில். நிறைய டிக்கெட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆகிருக்குதுல, அது அந்த மாதிரி படத்துக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விதம். செகண்ட் விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் நிறையா வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது விதம். இதை வந்து 3வது விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னால் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 3வது விதம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, ஷார்ட்ஸ் வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவே சொல்லியிருப்பவங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ போட்டாலும் கனெக்ஷன் ஆயிருதில்ல ஏதோ ஒரு வீடியோவில். அடுத்தது 4வது விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் தான் என்னோடய கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லாக்டவுன் டைம்ஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லாமா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நான் அதிகம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்பெனி யூசேஜ் மட்டும் நான் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4வது விதம். அடுத்தது 5வது விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து போர் அடிக்கும், வெட்டியாக இருந்தால் வீட்டில் போர் அடிக்குங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5வது விதங்க. மொத்தம் 5, இன்னொரு 6வது சொல்லிடலாமா, ப்ளஸ் 1 சொல்லிடலாமா, சொல்லிடலாம். என்ன அடுத்தது 6வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரேஜியான திங்கு தாங்க. என்ன விதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகமாக ஃபோனில் செல்ஃபிஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6வது விதம். இந்த செல்ஃபி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 6வதாக கிரேஜியான திங்கில் வந்து இருக்குது. ஸோ கைஸ், இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாகவே நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கலாம், பட் அந்த 60 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகல இந்த நான் சொல்கிற பெரிய வீடியோவை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோ. அண்ட் இன்னொரு காரணமும் இருக்குது, என்ன காரணம், நீங்கள் தமிழ் இப்படி தான் பார்த்துருப்பீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க எனக்கு. மண்டேக்குள்ளே சொல்ல போனேன், இல்லை மண்டைக்குள்ளே என்ன பேர் வைக்கிறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒன்று வச்சா அதுக்கப்புறம் ஒன்று வைக்கிறேன், அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்தா அந்த பேர் ஏற்கனவே வச்சுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா, கீழே நிறையா சப்ஸ்கிரைப் கவுண்டில் இருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும். எனக்கு இப்போ வச்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா டெக்கிமேன் அப்படின்னு நான் இப்போ வச்சேன், பட் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெச்சிமேன் டெச்சிமேன் அப்படின்னு சொல்லி ப்ரொனன்சேஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதனால தான், அந்த காரணத்தினால தான் வந்து பேர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தோடு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது பேர் வந்து தெரிஞ்சிருக்கா, அப்படி இந்த நம்ம டெக்கும் பண்ணுறோம், விளாகும் பண்ணுறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா ரைடிங்கும் வரப்போகுது. ஸோ இந்த மூணும் சேர்த்து ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன், நானும் யோசிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது 1 மாதம் ஆயிருங்க எப்படியாவது பேர் மாற்றுறதுக்கு, பேர் கிடச்சிருச்சு, பேர் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், மறக்காமல் அதுக்கும் ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான்ட் வந்துடும். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கு.